சரி உடல் எடை கூடி கூடியிருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மாத்திரை கொடுங்க அதை சாப்பிட்டு நான் எடைய குறைச்சிக்கிறேன்னு கேட்குறவங்க தான் பல பேர் இதை நம்பி நிறைய விளம்பரங்களும் இந்த மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா எடை குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க ஒருவேளை அப்படி ஒரு மாத்திரை இருந்ததுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரனும் உடல் எடை குறைஞ்சி நல்ல சிக்ஸ் பேக்கோடு தெரிவாங்க அப்படி ஒரு மருந்தே கிடையாது உடல் எடையை மருந்துகளை வைத்து மட்டும் குறை முடியாது என்ன செய்யணுன்னா முதல்ல உணவின் மீதான அக்கறை அதுக்கப்புறம் உடல் பயிற்சி அதுக்கப்புறம் கூடுதலாக தேவைப்பட்டால் இரத்த கொழுப்பும் கூட இருந்து உடல் எடை இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபேட் பேனர் மாதிரி உடலினுடைய அந்த எடையை குறைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய பிற முயற்சிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் எடையை குறைக்க முடியும் முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா உணவு கட்டுப்பாடு தான் உணவு விஷயத்தில் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு தெளிவான ஒரு வரையறை வச்சுக்கணும் என்னென்னா பால் தேவையில்லை எந்த காரணம் கொண்டும் பால் பொருட்களை வேண்டாம் பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் சீஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் இனிப்புகள் எந்த இனிப்பும் வேண்டாம் முதல்ல அதுக்கப்புறம் நல்ல எல்லாம் குறைஞ்சி கட்டுப்பாடாக வந்ததுக்கப்புறம் வெள்ளம் தேன் கருப்பட்டி மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம் ம முதல்ல எந்த விதமான இனிப்புகளும் இந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய இனிப்புகள் குறிப்பாக சக்கரை விஷம் எடை எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வெள்ளை சர்க்கரை இறக்க எடுக்கக்கூடாது கிழங்குகள் நேரடியாக வேகமாக சர்க்கரையை கொடுக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்த்திடலாம் பட்டை தீட்டுன தானியம் பச்சரிசி மைதா மாவு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டாம் நம்ம சொல்லிடணும் பிராய்லர் சிக்கனு இது மாதிரியான நேரடியாக வேக வேகமாக எடையை கூட்டக்கூடிய பொருட்களை அறவே கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து கொள்ளணும் குளிர்ச்சியான உணவுகள் நடராத்திர ஃப்ரிட்ஜை திறந்து அடிக்கடி யார் ஐஸ் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க எடை கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இல்லாமல் குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மாதிரி விஷயங்களில் முதல்ல ஒரு தெளிவான வரையறை இருக்கணும் இதை தாண்டி ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளில் காலையில் நல்ல நல்லா எலுமிச்சம்பழச்சாரோ இல்லை வேறு பழச்சாரோ கொஞ்சம் வெந்நீரில் கலந்து தேன் விட்டு காலை உணவாக காலை பானமாக எடுக்கலாம் டீக்கு பதிலாக இந்த பழம் ஜூஸில் கொஞ்சம் போல ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தேன் நல்ல வெது இருக்கக்கூடிய தண்ணீர் கலந்து குடிக்கணும் அப்புறம் எட்டு மணிக்கு சாப்பிடக்கூடிய காலை உணவு வெறும் பழங்களாக இருக்கலாம் நல்ல பழத்துண்டுகள் வந்து நார் உள்ள நல்ல பழத்துண்டு மாதுளை பழம் எடுத்துக்கொள்ளலாம் பப்பாளி எடுத்துக்கொள்ளலாம் தர்பூசணி எடுத்துக்கொள்ளலாம் கொய்யா பழம் எடுத்துக்கொள்ளலாம் அளவாக நல்ல பழங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளலாம் பதினோரு பதினொன்றரை மணிக்கு வந்து க்ரீன் டீயோ மோரோ எடுத்துக்கொள்ளலாம் மதிய வேளையில் மட்டும் தானியங்கள் அது அரிசியோ தினையரிசியோ வரகரிசியோ அது மாதிரி தானியங்கள் கூடவே சேர்ந்து காய்கறிகளும் எடுத்துக்கொள்ளணும் காய்கறிகளோடு அந்த தானியங்களை வந்து மதிய நேரத்தில் எடுத்துக்கணும் அதில் ரொம்ப எண்ணெய் பலகாரங்கள் வேண்டாம் அதிக புலால் வேண்டாம் ஒரு மூணு போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டு ஒரு போர்ஷன் மட்டும் அரிசி உணவு இருக்கலாம் எவ்வளோ சாதம் சாப்பிட்றாங்கிறதுல ரொம்ப குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு சின்ன உதாரணம் என்னென்னா கடைகளில் போனோன்னா நம்ம காய்கறி வைக்கிறாங்கள்ல ஒரு கப்பு அந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்தால் போதும் அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் காய்கறி எடுத்துக்கொள்ளணும் இன்னொரு வகையில் சொல்லணுன்னா தட்டில் சாதம் போட்டு காயை தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக தட்டில் காய்கறியை போட்டு சாதத்தை தொட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி மதிய வேலையில் உணவு வச்சுக்கணும் மாலை வேளையில் பால் சேர்க்காத தேநீர் அதை வந்து சர்க்கரை பால் சேர்க்காத ஒரு லெமன் டீயோ இல்லை நார்மல் லவங்கப்பட்ட போட்ட தேநீரோ குடிச்சு கொள்ளலாம் இரவில் எடையை குறைக்கணும்னு திட்டமிடுறவங்க வெறும் காய்கறி சாப்பிடலாம் நல்ல வெண்டைக்காய் பொரியல் நல்லா அவரக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் இது மாதிரி பொரியலை வந்து நல்லா வீட்டில் எப்படி நம்ம கூட்டு பொரியல் செய்கிறோமோ அதே மாதிரி வெங்காய மிளகாயெல்லாம் போட்டு அந்த பொரியலை இரவு உணவாக சப்பாத்தி கூட தொட்டுக்கொள்ள வேண்டாம் சாதம் வேண்டாம் தனியாக காய்கறி எடுத்துக்கொள்ளலாம் காலையில் பழம் சாயந்தரம் காய்கறி மதியம் மட்டும் ஒருவேளை ஒரு போர்ஷன் ரைஸ் அப்படின்னு எடுத்தாலே ஒரு நாளைக்கு தேவையான அளவு நமக்கு சத்தும் கிடச்சிரும் ஒரு நாளைக்கு நமக்கு டிமாண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரி இருக்குன்னா சப்ளை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எழுநூறு கலோரி கொடுத்துட்டாலே மீதி இருக்கிறத நம்ம உடம்புல ரிசர்வில் இருக்கிற ஃபேட்டை வந்து உடம்பு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளும் இதை தாண்டி வாரத்துக்கு ஒரு நாள் முழுமையாக பழ உணவு எடுக்கலாம் இன்னொரு நாள் முழுமையாக நீர் உணவு எடுத்துக்கொள்ளலாம் நல்ல பழச்சாறு எடுத்துக்கிறது நல்ல ஒரு லிக்விட் டயட்டாகவே எடுத்துக்கொள்வது இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான ஒரு உணவு திட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இதை தவிர நல்லா நடைப்பயிற்சி ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் கைகளை வீசி ஒரு மூணு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுற அளவில் நடைபயிற்சி பிராணாயாமத்தில் நல்ல கபாலபாதி பிராணாயம்கிறது உடல் எடையை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நல்ல கபாலபாதி பிராணாயம பயிற்சி சூரிய நமஸ்கார் பயிற்சி இதெல்லாம் செஞ்சோன்னா எடையை குறைக்கும் முயற்சியில் உடல் சோர்வு வராமல் களைப்பு இல்லாமல் நம்ம பணியை நல்லா செய்து கொள்ள முடியும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நமக்கு அந்த ஃபில்லிங் எஃபெக்ட் இல்லாததுனால ஒரு மனச்சோர்வு இருக்கும் அந்த வெறும் மனச்சோர்வு தானே ஒழிய உடல் சோர்வு கிடையாது திரும்ப திரும்ப இதை பழகிட்டோம் அப்படின்னா மடமடமடன்னு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஒரு பத்து சதவீதமான உடல் எடையை தொண்ணூறு கிலோ இருக்கிறோன்னா ஒரு ஒன்பது கிலோவை இந்த மாதிரியான முயற்சியிலேயே வேகமாக இரண்டு மூன்று மாதங்களில் குறைச்சிட முடியும் அதற்கு மேலே நம்ம வந்து ஒரு நல்ல உணவியல் வல்லுநர்கள்டையோ நல்ல ஒரு உடற்பயிற்சி ஆலோசகர்கள்டையோ போய் எஃபர்ட் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அடுத்த பத்து கிலோவை நம்ம வேகமாக குறைத்து கொள்ள முடியும் உடல் எடையை குறைக்கணுன்னா முதல் தேர்வு வந்து மனதிடம்தான் நான் நான் குறைத்துக்கொள்வேங்கிற ஒரு வெறி இருக்கணும் நம்ம லைட்டாக ஆசைப்பட்டுட்டு அப்புறம் வரல அப்படின்னா முகம் மட்டும் லேசாக வாடுற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் ஒரே மாதத்து திரும்ப கூடிடுவோம் அப்படி இல்லாமல் சரியான அக்கறையை எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை செய்தோன்னா எடை குறையும் எடை குறையிறதுங்கிறது பல வியாதிகளை வராமல் நாம் போடக்கூடிய ஒரு முட்டுக்கட்டை சர்க்கரையோ ரத்த கொதிப்போ மாரடைப்போ வராமல் தடுத்துவிடும் அதனால் உங்கள் எடை எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து அதற்கான முயற்சியை இன்றைக்கே நீங்கள் துவங்கிடுங்க